ஹாய் காய்ஸ் அஸ்லாம் வலைக்கும் வெல்கம் டு எஸ்எஃப் கிச்சன் இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா ஸ்வீட் பொங்கல் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் அங்கே வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு ஒரு பவுலில் ஒரு கப் அளவு ப பச்சரிசி எடுத்திருக்கேன் நெக்ஸ்ட்டு அதே கப்பால் கப் அளவு பாசிப்பருப்பு எடுத்துக்கலாம் இது ரெண்டுத்தையும் நல்லா மூணு தடவை வாஷ் பண்ணிவிட்டு கரெக்டாக ஒரு முக்கால் மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கலாம் இப்போ நல்லா ஊறிடுச்சு இந்த தண்ணியை ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு ஒரு குக்கரில் நான் மாற்றிக்கிறேன் எந்த கப்பால் வந்து நம்ம அரிசி எடுத்தோமோ அதே கப்பால் அஞ்சு டம்ளர் தண்ணி நம்ம வந்து சேர்த்துக்கலாம் அஞ்சு கப் தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் ஹை ஃப்ளேமில் வச்சு அஞ்சு விசில் விட்டுக்கலாம் இது நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம் இப்போது நெக்ஸ்ட்டு நம்ம வந்து சக்கரை பாகு ரெடி பண்ணிடலாம் அதுக்கு வந்து எந்த கப்பால் ரைஸ் எடுத்தோமோ அதே கப்பால் ரெண்டு அளவு நாட்டு சக்கரை சேர்த்துருக்கேன் இதில் கொஞ்சமாக கால் கப் அளவு தண்ணி சேர்த்தா போதும் இது நல்லா இப்போ வந்து மெல்ட் பண்ணிட்டோம் இது அப்படியே இருக்கட்டும் லோ ஃப்ளேம்லேயே அடுப்பில் இருக்கட்டும் இப்போ வந்து ரைஸ் வந்து பார்த்தோம்னா நல்லா குக் ஆகிருச்சு அஞ்சு விசில் கிட்டே வந்துருச்சு நல்லா விந்துட்டு ரைஸு ஸோ இதை நல்லா வந்து ஸ்பூன் வச்சு நல்லா ஸ்மாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் எந்தளவு ஸ்மாஷ் பண்ண முடியுமோ அந்தளவு நல்லா ஸ்மாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஓரளவு நம்ம வந்து நல்லா ஸ்மாஷ் பண்ணிட்டோம் இப்போ அடுப்பில் வந்து இதை லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் அந்த சக்கரைப்பாகை இது கூட நம்ம சேர்த்துக்கலாம் ஃபில்ட்ரு பண்ணி இப்போ அடுப்பை ஹை ஃப்ளேமுக்கு மாற்றிட்டு கைவிடாமல் நல்லா கிண்டிகிட்டே இருக்கணும் நான் வந்து ஸ்மாஷ் பண்ணது வந்து செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் தான் பண்ணியிருக்கேன் ஸோ இப்போ நான் மிக்ஸ் பண்ணுறப்பையும் வந்து நல்லா அழுத்தி மிக்ஸ் பண்ணுறப்போ நம்மளுக்கு நல்லா கொழஞ்சி வந்துடும் நெக்ஸ்ட்டு வந்து நான் ஒரு ஸ்பூன் அளவு கீ ஆட் பண்ணியிருக்கேன் அகெயின் ஆஃப் ஸ்பூன் அளவு கீ ஆட் பண்ணியிருக்கேன் இடையில வந்து அஞ்சு ஏலக்காய் வந்து சேர்த்துருக்கேன் ஏலக்காவோட ஃப்ளேவர் அவ்வளோவா பிடிக்காதுங்கிறனால நான் வந்து தூளை ஆட் பண்ணாமல் முழுசாகவே ஆட் பண்ணிவிட்டேன் இப்போ வந்து அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு பத்து நிமிஷம் நான் குக் பண்ணிவிட்டேன் நம்ம மாற்றிக்கலாம் இப்போ வந்து கொஞ்சமாக கீழே முந்திரி பழம் அதுக்கப்புறம் வந்து கருப்பு திராட்சை இது நல்லா வறுத்துட்டு அதை வந்து இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்ததுக்கப்புறம் நம்மளுடைய டேஸ்ட்டான ஸ்வீட் பொங்கல் ரெடி ஆயிடுச்சு மசாலா டேஸ்ட்டாக சூப்பராக இருந்தது நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக் சொல்லுங்கள் நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் இன்ஷல்லாம் ஃபைவ் ஹண்ட்ரட் சப்ஸ்கிரைபர் நம்ம ரீச் பண்ணிட்டோம் இன்ஷல்லா நம்ம வந்து தௌசண்ட் சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணதுக்கப்புறம் இன்ஷெல்லாம் ஒரு ஸ்மால் கிவ்அவே கொடுக்கலான் இருக்கேன் கண்டிப்பாக எல்லோயோட உதவியால் தௌசண்ட் சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணதுக்கப்புறம் நான் கிவ் அவே என்னான்னு சொல்கிறேன் ஓகே கைஸ் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் அஸ்லாம் அலைக்கும் பாய்